இங்க பாத்தீங்கன்னா ஒரு கோவில் வந்து இருக்கு. இந்த கோவில் பாருங்க ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சிலை செஞ்சிருக்காங்க. ஆஞ்சநேயர் கோயில் இது பாத்தீங்கன்னா அழகா கீழே கொஞ்சமா மண் வெட்டி எடுத்துட்டு அது மேல வந்து கல் வச்சு கூடார மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த கோவில் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆட்டியாம்பட்டியில இருந்து ராசிபுரம் போற வழியில லெப்ட் சைட்ல வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரி இருக்கும். அங்கதான் வந்து இந்த கோவில் இருக்கு. நாங்க மேல இருந்து பாக்கும்போது ஒரு குகை மாதிரி தெரிஞ்சது. அதனாலதான் சரி போய் பாத்துட்டு போலாம் அப்படிங்கறதுக்காக இறங்கி வந்தோம். மேலெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கற்கள் மாதிரி இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. நாங்க குகைன்னு தான் ஃபர்ஸ்ட் நினைச்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சது இது வந்து கல்லாலேயே சின்ன ஒரு கோவில் மாதிரி அமைச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு வந்து இந்த கோவில் வந்து ரொம்ப பழங்காலத்து கோவில் மாதிரி இருக்கு. நாமக்கல்ல வந்து பெரிய ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு. அங்கேயே போற வழியில தான் பக்கத்திலேயே இந்த கோவிலும் இருக்கு. வந்தீங்களா ஒரு டைம் வந்து பாருங்க. கோவில் வந்து ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப அழகா அமைச்சிருக்காங்க. பாருங்க அங்க மேல இருந்து பாக்கும்போது இந்த மாதிரி தெரிஞ்சது. சரி குகை மாதிரி இருக்கு, சரி உள்ள கோவில் வந்து குகைக்குள்ள இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க உள்ள போனோம். போய் பார்த்தாதான் தெரிஞ்சது இது வந்து குகை கிடையாது, ஆனா வந்து ரொம்ப சிம்பிளா அழகா அமைச்சிருந்தாங்க.